ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. 40 டே வெயிட்லாம் சேலஞ்சில் இன்னைக்கு டே டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு பண்டிகை அப்படின்னா, நம்ம கரெக்டாக ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால நானே இன்னைக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். பட் பண்டிகையில் எப்படி நம்ம வந்து டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் கொஞ்சம் பலகாரமோ இல்லை ஒரு வடையோ அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க, வீட்டில் செஞ்சதாக எடுங்க. அதே நேரத்தில் லிமிட், உங்களோட லிமிட்டை மறக்காதீங்க. அளவுன்றது ரொம்ப முக்கியம். 4-5 கொழுக்கட்டை சாப்பிட்ற இடத்துல 3 சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வடை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சுண்டல் எடுத்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி அளவுகளை எப்பயுமே அதிகமாக்காமல் கம்மியாக எடுத்து சாப்பிடுங்க. மத்தியானமும் சாயந்தரமும் என்ன பண்ணிக்கோங்க, பழம் ஒன்லி எடுத்து சாப்பிடுங்க. ஒரு சிலர் வீட்டில் சாயந்தரம் சாமி கும்பிடுவீங்க, அப்படி இருக்கும்போது காலைக்கும் மத்தியானத்துக்கும் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை வாழைப்பழம், பால் அந்த மாதிரி லிக்யூடாக லோ கலரியாக சாப்பிட்டுட்டு சாயந்தரத்துக்கு நீங்கள் சாமி கும்பிடுது கொஞ்சம் சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு 6:30-7 மணிக்குள்ளே பலகாரங்களை நீங்கள் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து நைட் ஃபேட்டட் ட்ரிங்க் எடுங்க, இல்லைனா வெந்நீர் தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒருவேளை உணவுகள் கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 2 வேளை பட்னி கிடக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக லோ கலோரி ஃபுட்டாக ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, சூப் எடுக்கிறது, லிக்யூடாக பழம் எடுத்து பால் எடுத்து குடிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்டிகை அப்படின்ற போது லேடிஸ்க்கு வந்து வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், நாளையிலேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பண்டிகை இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்றவங்க 15-16 டே எக்ஸசைஸ் வீடியோ இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாளை சந்திக்கலாம்.